கர்த்தருக்குள் அன்பானவர்களே, டபிள்யூஆர்சியினுடைய அங்கத்தினர்களே, உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவிலே உங்களோடு நான் ஒரு எபிரேய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அதுவும் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் வார்த்தை பரஷித். பரஷித் என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது. பேத், ரேஷ், ஆலெஃப், ஷீன், யூத், தவ் ஆகிய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் இணைத்து அதனுடைய பொருள்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக எபிரேயத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் சித்திர நடை இருக்கிறது, அதாவது ஒரு சொல்லோவியம் இருக்கிறது. எழுத்துக்கள் யாவுமே ஒரு ஓவியமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஆலெஃப் என்று எடுத்துக்கொண்டால் அது எருதின் தலை என்ற பொருள்படுமிடமாக இருக்கிறது. இது போன்ற 22 எழுத்துக்களுக்கும் அப்படி இருக்கிறது. இப்பொழுது பரஷித் என்ற வார்த்தையிலே எவ்விதமான ஆழங்கள் இருக்கிறது என்பதை நிறைய இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். பெத்தையும் ரேஷையும் சேர்ப்பீர்களானால் பர் என்று படிக்க வேண்டும். இந்த பர் என்பதற்கு குமாரன் அல்லது மகன் என்று பொருள், சன். அடுத்தபடியாக பர்ரா, பர்ரா, பர்ரா அல்லது ரஷித் என்ற வார்த்தைகள் எல்லாம் அதற்குள் இருக்கிறது. ரஷித் என்பது தொடக்கத்திலே, ஆதியிலே என்று பொருள். ஆகையால் பர் மகன், அடுத்தபடியாக ஆலேப் வருகிறது. ஆலேப் என்ற என்ன அர்த்தம்? பவர், ஸ்ட்ரென்த், லீடர், வல்லமை, பலன், தலைமை, இதெல்லாம் நம்முடைய ஆண்டவரை குறிக்கிறது. ஆகையால் ஆலேப் ஆண்டவரை குறிப்பதால் காட், சன் ஆஃப் காட். பர் என்பது சன், ஆலெஃப் என்பது காட், சன் ஆஃப் காட், தேவனுடைய குமார், ரைட். அடுத்தது என்ன? ஷீத். ஷீன் என்றால் அதனுடைய ஓவியம், சொல்லோவியம் என்னவென்றால் அழித்தல், பற்கள் அழித்தல், டெஸ்ட்ராய். ஆகையால் தேவனுடைய குமாரன் எதை அழித்தார் பாருங்கள். அடுத்த கட்டமாக யூத். யூத் என்பது கிரியை, யூத் என்பது செயல்படுதல். அடுத்தது தவ், எண்டு. தவ் என்றால் முடிவு, அல்லது தவ் என்றால் சிலுவை, அடையாளம், உடன்படிக்கை என்று பொருள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவனுடைய குமாரனாகிய அவர் சாத்தானின் எல்லா செயல்களையும் கிரியைகளையும் ஒழித்தால், அழித்தால் அவர் வெற்றி சிறந்தார் என்பதே இந்த வார்த்தையின் பொருள். பரஷித், பர் மகன், ஆலேஃப் காட், சன், சன் ஆஃப் காட், அண்ட் ஷீத், ஷீஹித் என்றால் தேவனுடைய குமாரன் தமது செயல்கள் மூலமாக, தமது அர்ப்பணத்தின் மூலமாக, சிலுவையின் உடன்படிக்கை மூலமாக அவர் பிசாசை ஜெயித்தார், சாத்தானின் பாவ இருள், மரண இருள், எல்லா சாப இருளையும் அழித்தார் என்பது பொருள். கர்த்தருடைய வார்த்தை மகிமுண்டாவதும் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.